கண்டே செய்ய போகிறது சர்பத். அதுக்கு ரெண்டு கலர்ல ரெண்டு ஃப்ளேவரில் நான் எடுத்திருக்கிறேன். க்ரீம் சர்பத் உண்டு, ரோஸ் மில்க் சர்பத் உண்டு. அதுக்கு தேவையான பொருட்கள் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கிறேன், 50 கிராம் கசகசா ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டு வச்சுருக்கிறேன், 1 கப் சீனி எடுத்திருக்கிறேன், இந்த சாகோ ரைஸ் ஒரு 50 கிராம் எடுத்து நான் ஒரு 20 மினிட்ஸ் அவிய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை விட ஒரேஞ்ச் ஃப்ளேவரும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்லையும் ரெண்டு விதமான ஜெலி செய்து வச்சுருக்கு. கொஞ்சம் ஐஸ் கியூப் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது ஐஸ்கிரீம் இதுக்கு சுவைக்கு ஐஸ்கிரீமும் போட்டுதுன்றதுக்காண்டி பன்னீர் ஐஸ்கிரீம் எடுத்து வச்சுக்கிறேன். நாங்கள் இப்போ இதுக்குள்ளே 2 கப் பாலை விட்டுக்கொள்ளுவோம். இந்த 2 கப் பாலுக்கு நான் இந்த 1/2 கப் சீனியை சேர்த்துக்கொள்கிறேன். அதோட 1 கப் இந்த சர்பத்தையும் சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து இப்போ இதை நாங்கள் கலக்கிக்கொள்வோம். சீனியெல்லாம் கரையக்கூடிய மாதிரி நன்றாக கலக்கி விட்டுக்கணும். இந்த கலந்து ஆற்றும்போது நல்லா நுரைச்சி பால் நல்ல இதாக வரும். இனி நாங்கள் இதை இந்த கப்பில் என்னென்று சர்வ் பண்ணுறேன். அதை இதுக்குள்ளே நான் இந்த சாகோ ரைஸ் அவிச்சு வச்ச இதை கொஞ்சம் இதுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன். இந்த ஸ்ட்ராபெரி ஜெல்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த கலவையை இதுக்குள்ளே கலந்து கொள்வோம். ஊற வச்ச கசகசாவை நான் இப்போ இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். இதோடு சேர்த்து இந்த கொஞ்சம் ஐஸையும் கொஞ்சம் இதுக்குள்ள சாப்பிட்றதுக்குள்ள இப்போ நாங்கள் ஐஸ்கிரீமை சேர்த்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் ரெண்டும் சர்வ் பண்ணி எடுத்து இந்த கப்பில் ரெடியாக இருக்குது. இதுக்குள்ளே நான் இப்போ பழுவுக்கா வண்டி இந்த கெஜி நட்ஸ் கொஞ்சம் போட்டு இந்த மின்ட்லேயும் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான மாதிரி அலங்கரிச்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.